நாமக்கல் மாவட்டம். இந்த மாவட்டம் முட்டைக்கு பெயர் பெற்ற மாவட்டமாகும். ஆனால் தற்போது குழந்தைகள் விற்கும் மாவட்டமாகவும் மாறி வருகிறது. காரணம், இந்த மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம் என்ற ஊரில் நடந்த ஒரு சம்பவம். அமுதவள்ளி, இவர் ராசிபுரத்தில் நர்ஸாக வேலை செய்துவிட்டு விஆர்எஸ் வாங்கி வீட்டில் இருந்து வருகிறார். தற்போது இவர் தனது கணவரான ரவிச்சந்திரன் என்பவருடன் சேர்ந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு பணத்திற்காக குழந்தைகளை விற்கும் தொழிலை செய்து வருவது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்ற வாரம் இந்த அமுதவள்ளி சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அவருடைய கஸ்டமருடன் பேசிய வாட்ஸ்அப் கால் வெளியாகி தற்போது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வாட்ஸ்அப் உரையாடலில், நான் கடந்த 30 ஆண்டுகளாக குழந்தைகளை வாங்கி கொடுத்து வருகிறேன். இதனால் நர்ஸ் வேலையில் இருந்து நான் விருப்ப ஓய்வு பெற்றுள்ளேன். நீங்கள் முன்பணமாக ₹30,000 என்னிடம் கொடுத்தால்தான் முன்பதிவு செய்ய முடியும். குழந்தை வந்ததும் நான் உங்களுக்கு தகவல் கொடுப்பேன். அதன் பிறகு நீங்கள் நேரில் வந்து குழந்தையை பார்த்து எடுத்து செல்லலாம். குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் வேண்டும் என்றாலும் நான் அதற்கு ஏற்பாடு செய்து வாங்கி கொடுப்பேன். அதற்கு தனியாக ₹70,000 கொடுக்க வேண்டும். இவ்வாறு ராசிபுரம் நர்ஸ் அமுதவள்ளி தனது கஸ்டமருடன் பேசினார். இதனால் தற்போது ராசிபுரத்தில் இந்த செய்திதான் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நர்ஸ் அமுதவள்ளி தனது கணவர் ரவிச்சந்திரனுடன் சேர்ந்துதான் இந்த குழந்தை விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதற்காக பல தொண்டு நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலம் குழந்தைகள் இருப்பதை தெரிந்து கொண்டு அதை வாங்கி குழந்தை இல்லாதவர்களுக்கு பணத்திற்காக விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. மேலும் ஆண் குழந்தைகள் என்றால் 4 லட்சம் ரூபாயும், பெண் குழந்தைகள் என்றால் 3 லட்சம் ரூபாயும் என்ற அளவில் விற்பனை படுஜோராக நடந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் குழந்தைகளின் அழகு, கலர், தோற்றம் ஆகியவற்றை வைத்து விலை நிர்ணயம் செய்து வந்துள்ளார் இந்த நர்ஸ் அமுதவள்ளி.